அந்த தட்டு இருக்கா? அதெல்லாம் இருக்கலமா. ஏய் சும்மா ரெடி, அங்க போய் அத காணோம் இத காணோம்னு தேடிட்டு இருக்க முடியாது. நான் படிக்க படிக்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. அம்மா ஆனந்தி, இந்த புடவை உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமாமா, 12,000 ரூபாய் பட்டு புடவை கட்டினா கழுத கூட அழகா இருக்கும். வாய மூடு, எப்ப பார்த்தாலும் குதர்க்கமா பேசிக்கிட்டு. தேவத மாதிரி இருக்கடா செல்லம். இந்த கோலத்துல உன்னை எந்த ராஜகுமாரனாவது பார்த்தான்னு வச்சுக்கோ, அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுவான். அந்த ராஜகுமாரனோட நிச்சயதார்த்தத்துக்கு தான் இந்த புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்கம்மா. என்னமோ ஒண்ணு குறையுதே. கையில ஒரு விளக்கு மாறு கொடுத்து பாரு, மேட்சா இருக்கும். அனும் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பேசினா வாயிலே ஒண்ணு போடுவேன். அவ கிடக்கறாமா முட்டாள். ஏமா, இப்படி ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு கழுத்துல நகை இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஐயோ அம்மா, வேண்டாம்மா, அதெல்லாம் என்ன போடுங்க நீங்க. ஏய் சும்மா இரு, நான் சொல்றேன்ல பேசாம இரு. அம்மா வேண்டாம்மா, சொல்றேன்ல பேசாம இரு, சரியா? இப்பதான் முழுசா மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ மகாலட்சுமிய பாத்திருக்கியா? ஏய் அனு, வசந்தி, என்ன இதெல்லாம்? யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தெரியாதா உனக்கு? தெரிஞ்சுதான் பண்றேன். நம்ம வீட்ல இருந்து வர பொண்ணுனா ஒரு கௌரவம் வேண்டாமா? அதுக்குதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நகையை திருப்பி வாங்கிட போறேன். எதுக்குமா இதெல்லாம்? அம்மாவோட ஆசை நீ தடுக்க கூடாது ஆனந்தி, போய் வேலையை பாரு. அதெல்லாம் கரெக்டா இருக்குல்லம்மா, அப்புறம் என்னம்மா? நீ சும்மா இருடி. ஐயோ வெத்தலை பாக்க காணோம், நீ வாட்ச்மேனை கூப்பிடு. நான் வாட்ச்மேனை வெளியே அனுப்பியிருக்கேன், அதான் இருக்கால உன் மகாலட்சுமி, அவளையே அனுப்பு. ஆனந்தி. அம்மா வெத்தலை வாங்க மறந்துட்டேம்மா, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? டேய் என்னடா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? நீ யோசிக்கிறது சரியில்லடா. இல்லடா, எப்படி யோசிச்சாலும் நான் செய்யறதுதான் சரி இதுல. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா, ஏதாவது பிரச்சனையா மாமா? அதெல்லாம் நல்ல விஷயம்தான் மாப்பிள்ள, நீங்க வெளியே போனாலும் உங்க அம்மாவோட மனச திரும்ப திரும்ப நான் மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். நல்லது மாமா. சரி, எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சீக்கிரமா வர பாருங்க மாப்பிள்ள. அந்த கண்மணி வந்தா உங்க அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ மாமா, அம்மாவை அந்த வீட்டுக்கு போக விட்டுறாதீங்க மாமா, அதுக்கப்புறம் அவங்க மனசை செழியனும் அப்பாவும் சேர்ந்து கெடுத்துருவாங்க மாமா, அப்புறம் நான் தான் நடுத்தரவுல நிக்கணும். நடந்தது தெரியாம பேசாதீங்க மாப்பிள, அந்த கண்மணி என்ன பிளானோட இருந்தா தெரியுமா உங்களுக்கு? யார் விட்ட யார் பங்கு போறது? வேலைக்கார கும்பலுக்கு எவ்வளவு பேராசன்னு பாத்தீங்களா மாமா? அதனாலதான் அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை கரைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஆஸ்பத்திரி பில்ல நானே கட்டிட்டேன், ஆனா உங்க அம்மா கிட்ட நீங்க தான் கஷ்டப்பட்டு கட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓ தேங்க்ஸ் மாமா. உங்க அம்மா மாதிரி நான் இல்ல மாப்பிள, உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நான் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன். எப்படியாவது உங்க அம்மா கிட்ட நீங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கங்க. முடிஞ்சா உங்க அண்ணனை வெளியே அனுப்புற வழிய பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு தான் மாமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்காக கதறி அழுகிற மாதிரி பக்காவா ஒரு பிளான் பண்ணிருக்கேன், அதை நான் நேர்ல வந்து சொல்றேன். பண்றத பெருசா பண்ணுங்க மாப்பிள, அதை பார்த்து உங்க அம்மா அப்படியே ஆடி போயிடணும். அடுத்து உங்களை வெளியே அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே வரக்கூடாது, அந்த அளவுக்கு திட்டம் போடுங்க. சரி மாமா, நான் நேர்ல வரப்ப விவரத்தை சொல்றேன், இப்ப வச்சிருவா மாமா? சரி மாப்பிள வச்சிருங்க. டேய் என்னடா முடிவு பண்ணிருக்க? எல்லாம் நல்ல முடிவு தான்டா. என் மாமா கூட சொல்லிட்டாரு, எங்க அம்மா மனசுல நிரந்தரமா இடம் பிடிக்கணும்னா பெருசா ஏதாவது நான் பண்ணி ஆகணும், அந்த திருவையும் நான் பழி வாங்கி ஆகணும். இது ரெண்டும் நடக்கணும்னா வழி ஒன்னே ஒண்ணுதான், இந்த திருவை நான் ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் சொன்னா கேளுடா, அவன்லாம் பெரிய இடம், விஷ பறிச்ச வேணாடா. டேய் அவ மேல கைய வச்சா உன்னால அந்த சிக்கல் இருந்து வெளியே வர முடியாது, பாத்துக்க. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், இப்போ இந்த நிமிஷம் அவன் வெளியில வந்ததும் நான் அவனை வெட்ட போறேன்டா.
நீங்க என் கூட இருக்க முடியுமா முடியாதா? அடப்பாவி, என்னமோ தண்ணி அடிக்க பார்ட்னர்ஷிப் கேட்கற மாதிரி கேக்குற. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு நான்லாம் ஒண்டி கட்டடா. எங்களுக்கு சாகுற வயசுலாம் கிடையாது. டேய், நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களாடா? நண்பனுக்காக உயிர் எடுக்கிற கூலி படம் நாங்க இல்ல மச்சான். எங்களை ஆள விடு, இந்த ரிவெஞ்ச் எல்லாம் நீயே பாத்துக்க. நாங்க வரோம். போங்கடா. எவன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு நான் அவனை வெட்டாம விட மாட்டேன். சொல்றா, எங்கடா இருக்கிற? அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, உடனே உன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சலூன்ல தான்டா இருக்கேன், ஹேட்ரஸ் பண்ணலான்னு வந்தேன். சோ நிச்சயதார்த்தத்துக்கு தயாராயிட்ட? தெரியலடா, இப்ப வரைக்கும் நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நிதானமா யோசிச்சு உன் மனசாட்சியை கேளுறா, அது சொல்லும் சரியா தப்பான்னு. உன்னால ஆனந்தைய மறக்க முடியுமா? சுத்தமா மறந்துட்டு அனன்யா கூட வாழ்ந்துட முடியுமா? தெரியலடா, இப்ப வரைக்கும் மனசு முழுக்க ஆனந்தி மட்டும் தானே இருக்கா. இப்ப கூட சலூன்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஆனந்தி நான் எப்படி இருந்தா கரெக்டா இருப்பேன்னு சொன்னாலும் அதே ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிருக்கேன். ஏண்டா உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிறது உனக்கு புரியலையாடா முட்டாள். அது எப்படிடா? அவ மனசுல இருக்கிறது எனக்கு தெரியல. ப்ரொபோஸ் பண்றதுக்கு மனசுல தைரியமும் இல்லை. வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே புரியலடா. அவளே நினைச்சிட்டு இருக்கேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் தயாராகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்றேன்? எது இந்த மாதிரி என்ன செய்ய தூண்டுது? ஒண்ணுமே புரியலடா. பைத்தியக்காரா, நீ எவ்வளவு தெளிவா யோசிப்ப? நீயே இப்படி கன்ஃபியூஸ் ஆகலாமாடா? இப்படி மனசுக்குள்ள ஒருத்தி வச்சுக்கிட்டு வேற ஒருத்தி கூட வாழ்றது முட்டாள்தனம் தெரியுமா? அது உனக்கு புரியலையா? என்ன பண்ண போறேனே புரியலடா. நான் பண்றது சரியில்லைன்னு மனசு சொல்லிட்டே இருக்கு, பட் ரொம்ப தூரம் வந்துட்டேன். வீட்டுல நிச்சயதார்த்தம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அனன்யா வேற பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசு உடைஞ்சு போயிடாதா? அண்ணனியா உன்னை லவ் பண்றாளா? டேய் என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? டேய் குடுடா. டேய் என்னடா, அண்ணனியா உன்னை லவ் பண்ணா அது அவளோட சாய்ஸ். அந்த ஒரே காரணத்துக்காக அவளை நீ செலக்ட் பண்ணா முட்டாள்தனம். கல்யாணங்கிறது ஒரு நாள்ல முடிகிற விஷயம் இல்லடா, இது வாழ்க்கடா. உனக்கு யார் பொருத்தமா இருப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி வாழணும்டா. புரியுதுடா, பட் அண்ணனியா அவ்வளவு தூரம். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி, அனன்யா பைத்திய மாதிரி உன்னை லவ் பண்றா, நாளைக்கு இன்னொரு பொண்ணு அனன்யா விட பைத்திய மாதிரி உன்னை லவ் பண்ணன்னு வச்சுக்க, அவளை நீ கட்டிப்பியா? அது எப்படிடா? மாட்டல்ல. ஏன்னா யார் வேணாலும் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், ஆனா ரெண்டு பக்கமும் பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் பண்ணணும். நான் உன்னை கேக்குறேன், நெஞ்சத்தொட்டு சொல்லு, அனன்யாவை உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு பிடிச்சிருக்கா? அது வந்து ஒரு ஃப்ரெண்டா எனக்கு பிடிக்கும்டா, பட் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. பாரு பாரு, இப்ப யோசிக்கிற பாத்தியா, இங்கேயே இந்த கல்யாணம் தோத்து போச்சுடா. இதே கேள்விய உல்டாவா யோசிச்சு பாரு. ஆனந்தி உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமாடா. இந்த பதில் தான் உன்னை வழி நடத்த போகுது. குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? ஆனந்திய கூட ஒரு பைத்தியக்காரன் வெறி பிடிச்ச மாதிரி லவ் பண்ணான். பதிலுக்கு லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு கெமிக்கல் அடிச்சிருவேன்னு சொன்னான். ஏன் கடத்திட்டு போய் தாலி கட்டுற அளவுக்கு போனான்? அப்ப ஆனந்தி அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு சொல்லுவியா? கரெக்டா தான் நான் பேசுறேன். யார் உன்னை லவ் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, யார உனக்கு பிடிச்சிருக்கு, யார் உனக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு முடிவு பண்றா, அதான் முக்கியம். நிச்சயதார்த்தங்கிறது பாதி கல்யாணம் மாதிரி, அது நின்று போனா தப்பில்ல, ஆனா அது நடந்துருச்சுன்னா உன்னோட குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாயிடும். வேணாண்டா, இதோட நிறுத்திடு. உடனடியா ஆனந்தியை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணு, சொல்றது கேளுடா ப்ளீஸ். ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரா சார்? ஓகே, சொல்றத சொல்லிட்டேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. என்னோட ஓட்டு ஆனந்திக்கு தான். உன்னோட ஓட்டு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கை யார் கூடன்னு முடிவு பண்ணு, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்வேன்.
எங்க இருக்க? எங்க இருக்கனே தெரியல. மனசு ரொம்ப வேதனையா இருக்குடி. வேற வழி இல்லாம தான் உனக்கு கால் பண்ண. என்னாச்சுடி? எங்க இருக்க? ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. என்னன்னு என்கிட்ட இல்லடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல திருப்பி நிச்சயதார்த்தம். நிச்சயம்ன்றது பாதி கல்யாணம் மாதிரி தானே? எத்தனையோ விஐபி வரப்போறாங்க. ஊரு சர்ச்சையா, உறவு சர்ச்சையா. ஆனா நீ அவ திருக்கு நிச்சயம் பண்ண போறாங்க தானே? ரொம்ப லேட்டா ஃபீல் பண்ற. உனக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நீதான் இழந்துட்ட. இது வரைக்கும் ஒண்ணும் புரியல. நிச்சயதார்த்தம் நெருங்க நெருங்க வேதனை அதிகமாக தெரியும். ஏதோ இழுக்க கூடாத ஒண்ணு இழுக்க போறோம்னு மனசு சொல்லுது. வலிக்குது, கஷ்டமா இருக்குடி. உடம்புல ஒரு பகுதி விட்டு போறப்ப வர வலி டெம்பரரி தான். மனசுல ஒரு பகுதி பிரிஞ்சு போறப்ப வர வலிய ஆயுசுக்கும் மறக்க முடியாது. அது எனக்கு புரியுது. எத்தனையோ பார்த்துட்டேன். பிடிக்கலையா தூக்கி போட்டு போயிடுன்னு உனக்கே நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத சுமையை சுமக்காத, விட்டு தள்ளுன்னு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன். என் நேச்சர் கூட அதுவாக தான் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஆசைப்பட்ட மனசுன்னு ஒன்று இருக்கு. காதலோட வழி என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுதுடி. நினைக்க நினைக்க இத்தனைக்கு நாங்க ரொம்ப நாள் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணது கூட கிடையாது. மனசுக்குள்ள ஒண்ணு இருந்தது அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவர் வேற ஒருத்திக்கு சொந்தமாக போறாரு நினைக்கிறப்போ தாங்க முடியலடி. மனச தளர விட்டுறாதடி. என் கையாலையும் புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தேன், என் கையாலையும் நகை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அவங்க எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கட்ட காஸ்ட்லி புடவை எடுத்து கொடுத்தாங்க. இப்ப அவரோட நிச்சயதார்த்தத்துக்கு நானும் போறேன். எவ்வளவு பெரிய வேதனை இது புரியுதுடி. இது யார்கிட்ட பொழம்ப முடியும்? அதான் உனக்கு கால் பண்ண. பைத்தியம் பைத்தியம். எல்லாத்துக்கும் நீயும் உன்னோட ஈகவும் மட்டும் தாண்டி காரணம். வேதனை இப்பதான் உனக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒரு வலிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்ச. அதனாலதான் இருக்கிறதுல கேவலமான ஒரு பொய்ய சொல்லி என்னோட ஆளை எனக்குன்னு நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். என்ன பாராட்டுன? ஆனா அந்த தைரியம் உனக்கு எப்படி இல்லாம போச்சு? இதுக்குதான் சொல்றது, புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களால கூட சில நேரத்துல சரியான வேலைகளை செய்ய முடியாது. ஆர்வ கோளாரா இருக்கிற முட்டாளுங்க தான் பல சாதனைகளை செய்வாங்க. அந்த ஆர்வ கோளாறுல நானும் ஒருத்தி. நீ புத்திசாலி, நேர்ம, நல்லதுங்கிற பேர்ல அவஸ்தைய மட்டும் சுமந்துட்டு இருக்க பைத்தியக்காரி. இனிமே நான் புலம்ப மட்டும்தான் முடியும்ல. அவர் என்ன பார்த்தது, எனக்காக உருகினது, அவஸ்தைய உள்ள வச்சுட்டு அவர் என்ன ஏக்கமா பார்த்தது எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவருக்கும் அவஸ்தை இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. உள்ள இருக்கிற தடைய உடைச்சு அவர்கிட்ட பேசுற தைரியம் தான் வரமாட்டேங்குது. ஏன் வராத? இன்னும் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடலையே, இப்பவும் லேட் ஆகல. நீ திருக்கிட்ட மனசு விட்டு பேச இன்னும் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. உன்னால அத உணர முடியுதுல்ல, அப்புறம் என்ன? தைரியமா பேசிட வேண்டியதுதானே. இல்லடி, நான் பேசி அவருக்கும் அதே என்ன இருந்ததுன்னா
எவ்வளவு பெரிய விபரீதம் நடக்கும் நினைச்சு பாரு. இன்னைக்கு அவருக்கு யாரோட நிச்சயதார்த்தம்? துரை அரசின் பொண்ணோட. அவர் அரசியல்ல ரொம்ப பெரிய ஆளு. தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமானவங்க ரொம்ப பேர் வருவாங்க. இந்த நிமிஷம் அது நின்று போனா எவ்வளவு பெரிய குழப்பமாகும் யோசிச்சு பாத்தியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீ செய்யறது தப்புன்னு உனக்கே புரியுது. அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். ஆனா அதை செய்யற தைரியம் உனக்கு இல்ல. பின் விளைவுகளை நினைச்சு நீயா கவலைப்படுற? இதுக்குதான் புத்திசாலியா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி என்ன நடக்குமோன்னு பயப்படாம என்ன மாதிரி குருட்டு தைரியத்துல இறங்குற மனசு மட்டும் உனக்கும் இருந்திருந்தா நீ உன்னோட லவ்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். தைரியமா இறங்க ஆனந்தி. அந்த மனசு எனக்கு ஹலோ ஹலோ ஆனந்தி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, பதறாத. திருவுதாயத்தில் நிக்கிறாரு, நான் அப்புறம் பேசுறேன். போன் வை. நல்லா இருக்கா? சான்ஸ் இல்ல, செம்மையா இருக்கீங்க. கிரெடிட் கோஸ் டு ஆனந்தின் எங்க எழுதுறதுன்னு தெரியல. எனக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை பர்ஃபெக்டா சொல்லிருக்கீங்க. தேங்க்ஸ். நான் சொன்னதோ இல்ல வேற யார் சொன்னதோ நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். ஆமா, உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா என்ன இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு? இந்த புடவை, அதுக்கு சிம்பிளா ஒரு செயின். எல்லாத்தையும் விட அழகான விஷயம் எது தெரியுமா? உங்க முகத்துல கேரி பண்ற அந்த ஸ்மைல் தான். கார்ஜியஸ் ஆனந்தி. போதும், வீட்டுக்கு போல. போனோம்ல. இன்னைக்கு நிச்சயதார்த்தம், மறந்துட வேணாம். ஆனந்தி, ஒரு விஷயம், ஜூஸ் அப்படியே பேசலாமா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. அம்மா வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வர சொன்னா. அஞ்சு நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது ஆனந்தி. வாங்க, அப்படியே அந்த முக்கியமான விஷயத்த பேசின மாதிரியும் ஆச்சு. என்ன விஷயம்? வாங்களேன், சொல்றேன், பிளீஸ். நிறைய தடவை யோசனை பண்ண ஒரு விஷயம் தான். எப்படியும் நம்ம ரெண்டு பேரும் அறிமுகமானோம், எப்படின்னு தெரியல. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஒரே மாதிரி யோசிக்கிறோம், ஒரே மாதிரி பேசுறோம். ஏன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கோபமும் ஈகோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு? ஐயோ, ப்ரப்போஸ் பண்ண போறாரோ? சின்ன சின்ன ஈகோவால நிறைய மிஸ் பண்ணிட்டான் ஆனந்தி. ஈகோ பெருசா, வாழ்க்கை பெருசான்னு யோசிக்கும் போது வாழ்க்கை தான் பெருசுன்னு இப்போதான் முடிவு பண்ண ஆனந்தி. இப்போ இதெல்லாம் இதுக்கு வெளியில நான் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துட்டு இருக்கேன். என்னென்னமோ தப்பான முடிவுலாம் எடுத்துட்டேன். ஆனா உள்ள என் மனசு வேற ஒண்ணு சொல்லுது. மனசு முழுக்க யாரோ இருக்கிறப்போ நீ எதுக்கடா தப்பான முடிவு எடுத்த? நீ என் மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது. ப்ரப்போஸ் பண்ண போறாரு, என்ன சொல்றது, சரின்னு சொல்லிடலாமா? Thank you.
என்ன ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.